फ्रेंड्स वेलकम टू माय चैनल हैप्पी होम मेकर राधा இந்த வீடியோல நாம செல்வத்துக்கு அதிபதியான குபேரனுடைய அருளையும் லட்சுமி தேவியோட அருளையும் பெறுவதற்கான லட்சுமி குபேர பூஜை எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம் எங்க வீட்ல வழக்கமா நான் எப்படி இந்த பூஜை பண்ணுவேன் அப்படிங்கறதையும் இந்த லட்சுமி குபேர பூஜையை பத்தின எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களும் நான் இந்த வீடியோக்குள்ள ஷேர் பண்ணிக்கலாம்னு விரும்பறேன் பொதுவாகவே இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணுற நாள் வந்து பார்த்திங்கன்னா முதல் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது தீபாவளி கிட்ட வர அமாவாசையில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இப்போ தீபாவளி முடிஞ்சிருச்சு ஸோ நீங்கள் தீபாவளி டைமில் பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் முதல் முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு வியாழக்கிழமையிலையோ அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமையிலையோ கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் தீபாவளி அமாவாசையில் தான் பண்ணணும்னு கிடையாது இந்த பூஜையை 9 வாரம் தொடர்ந்து பண்ணணும் அப்படி இல்லைன்னா 48 நாள் தொடர்ந்து செய்யணும் அப்படி இல்லைனா 9 மாதங்கள் அதாவது மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் செய்யலாம் இதை பௌர்ணமி அன்னைக்கு கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் செய்யலாம் ரொம்ப விசேஷம் இந்த பூஜை சாயங்கால நேரத்தில் தான் பண்ணுவாங்க பட் நான் வந்து காலையில் செய்கிறேன் விடியற்காலையில் ஏன் இந்த பூஜை நான் விடியற்காலையில் பண்ணேன் அப்படின்றத சொல்லிடுறேன் நம்ம காலையில் எழுந்திருக்கும் போது நம்மளோட மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் அதிகமான திங்கிங் இருக்காது நல்ல ஆக்சிஜன் நம்ம நிறையா உள்வாங்குவோம் ஸோ பாசிட்டிவ் திங்கிங் நமக்குள்ளேவே வந்து நமக்கு தெரியாமல் அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் விடியற்காலையில் லக்ஷ்மி வந்து நம்ம வீடு தேடி வருவாங்கன்னு சொல்லுவாங்க நம்ம பண்ண போகிறது லக்ஷ்மி தேவியோட பூஜை தான் ஸோ அதை விடியற்காலையில் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் திங்க் பண்ணிவிட்டு நான் செஞ்சேன் நான் வந்து பார்த்திங்கன்னா விடிய கிளம்புற எழுந்திரிச்சு வீட்டு வாசலில் கோலம்லாம் போட்டுட்டு குளிச்சுட்டு நல்ல ஒரு புது துணி உடுத்திக்கோங்க இந்த பூஜை பண்ணும்போது நல்ல புது துணி உடுத்திருந்தால் லக்ஷ்மி தேவிக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்க ஸோ போட்டுட்டு வீட்டு வாச படியிலெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சேன் அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கூட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன் எப்போவுமே வீட்டு வாசற்படியில் முதல்ல விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டோட உள்பக்கத்தில் விளக்கு ஏற்றணும் சாமியை வந்து நம்ம வீட்டு வாசற்படியிலேருந்து உள்ளே கூட்டிகிட்டு வர மாதிரி தான் அதுக்கு கணக்கு இப்போ நான் வெளியில் விளக்கு ஏற்றிட்டு உள்ளே வந்து விளக்கு ஏற்றுறேன் எங்கள் வீட்டில் டெய்லியுமே வந்து விளக்கு ஏற்றுவோம் 5 விளக்கு ஏற்றுவோம் இப்போ வந்து நான் குபேர பூஜை பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு வந்து குபேரன் விளக்கு நாங்கள் தனியாக வச்சுருக்கிறோம் அதை வந்து கீழேயும் தனியாக ஏற்றிடுவேன் அதையும் நான் காட்டுறேன் ஃபஸ்ட்டு பூஜை ரூமில் வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு வெத்தலை பாக்க வச்சு பத்தியெல்லாம் வந்து ஏற்றி வச்சுருவோம் இப்போ நான் காட்டுற இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மனை வந்து பூஜை ரூமில் தான் வச்சுருப்பேன் இந்த பூஜை பண்ணுறதுக்காக இறக்கி வச்சுருக்கிறேன் இதில் வந்து லக்ஷ்மி தேவி ஸ்ரீ சக்கரம் மகாமேரோட அச்சு அதெல்லாம் வந்து செம்பில் இருக்கும் அன்னபூரணி காமதேனோ எல்லோரும் எல்லாமே வச்சுருப்போம் ஸோ அதை வந்து நான் கீழே வந்து இறக்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பலகையில் குபேரனுடைய எந்திரம் அதை வந்து குங்குமத்தில் எழுதி வச்சுருக்கேன் எழுதிட்டு அதுக்கு சைடில் அதாவது அந்த எழுத்து மேலே வந்து காசு வைக்கக்கூடாது சைடில் வந்து 1 ரூபி காயின் வச்சு ஸ்ரீங்கிறது வந்து லக்ஷ்மிக்கு உரியது ஸோ ரெண்டு சைடும் ஸ்ரீன்னு எழுதி வச்சுருக்கேன் இன்னொரு மனப்பலகையில் வந்து நான் குபேரனுடைய விளக்கு வச்சுருக்கேன் அப்புறம் இந்த ரெண்டு சைடு இருக்க விளக்கு வந்து பச்சை கலர் வந்து குபேரனுக்கு உகந்தது ஸோ பச்சை கலரில் விளக்கு ஏற்றலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த ஜலதீபம் ஏற்றுற விளக்கு வந்து நான் வச்சுருக்கிறேன் பட் நான் வந்து அதில் தண்ணி ஊற்றலை நல்லெண்ணெய் ஊற்றி தான் விளக்கு ஏற்றுறேன் அதுக்கப்புறம் ஒரு சின்ன தட்டில் கல்லுப்பும் மஞ்சளும் வச்சுருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க நகையை கூட நீங்கள் வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு வாழை இலையில் அரிசியை பரப்பிட்டு அது மேலே அஷ்டலக்ஷ்மி சொம்பு வச்சுருக்கேன் உங்ககிட்ட வெளியில் இருந்தால் நீங்கள் வெளியில் வச்சுக்கலாம் இல்லைன்னா செம்புல இருந்ததுன்னா செம்புல வச்சுக்கலாம் நம்மளுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி வேணுமோ பூஜை பண்ணிக்கலாம் அந்த செம்புல வந்து நான் தண்ணி என்னென்னலாம் ஊற்றி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து மஞ்சள் தூள் ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் போட்டு வச்சுருக்கிறேன் அப்புறம் ஒரு வெற்றிலையில் மஞ்சளில் விநாயகரை பிடிச்சி வச்சு அவருக்கு பூ வச்சுருக்கேன் அருகம்புல் கரைச்சா வச்சுக்கலாம் ரொம்ப விசேஷமானது அதுக்கப்புறம் 108 10 ரூபா காயின்ஸ் வச்சுருக்கேன் உங்ககிட்ட இருந்ததுன்னா 108 காயின்ஸ் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா 9 காயின்ஸ் வச்சுக்கலாம் அது வந்து 10 ரூபாயாக இருக்கலாம் இல்லை 5 ரூபாயாக இருக்கலாம் இல்லைன்னா 1 ரூபா காயின்ஸாக இருக்கலாம் பட் எந்த காயின்ஸாக இருந்தாலும் ஒரே காயினாக இருக்கணும் அப்புறம் ஒரு தட்டில் வந்து ரோஜா பூவும் மருதாணி இலையை வந்து கொஞ்சம் வச்சுருக்கேன் மருதாணி இலையும் மாதுளம்பழமும் லக்ஷ்மி தேவிக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ மருதாணி இலை வந்து அதில் வச்சுருக்கேன் இந்த தட்டு எதுக்குன்னா நம்ம ஒவ்வொரு தடவை பூஜை பண்ணும்போது காசு போடுறதுக்கு ஸோ அந்த தட்டை வந்து வெள்ளியிலையோ பித்தளையிலையோ வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த காசோட சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் இந்த பூஜை நம்ம பண்ணும்போது காசு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அது வந்து குபேரனுக்கு அந்த சத்தம் ரொம்ப பிடிக்குமா அதனால தான் இப்போ இந்த சொம்பு வந்து நான் கலசம் மாதிரி வச்சுருக்கேன் ஸோ கலசம் மாதிரி பண்ணுறதுக்கு இந்த அக்ஷரலக்ஷ்மி சொம்பில் சுற்றி மஞ்சள் குங்குமம் வச்சு
அதுக்குள்ளே தண்ணி ஊற்றிட்டு அது மேலே வந்து மா இலை வச்சுருக்கிறேன். உங்களுக்கு கிடச்சதுன்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்து அவசியம் கிடையாது. இது மேலே தேங்காய் வைக்க போகிறேன். நான் இது மாதிரி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன், அதில் இந்த தேங்காவை என்ன பண்ணுறது, தண்ணியை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. தேங்காவை சமைக்கக்கூடாது, அதாவது தேங்காவை சூடு பண்ணக்கூடாது. நீங்கள் சட்னியாவோ அப்படி இல்லைன்னா சர்க்கரை போட்டு அது மாதிரி எப்படி வேணும்னாலும் சாப்பிட்டுக்கலாம், பட் சூடு மட்டும் பண்ணக்கூடாது. இந்த தண்ணியை வந்து நீங்கள் உங்கள் வீட்லேயும் உங்களுக்கும் வந்து தெளிச்சிக்கிட்டு மீதி இருக்க தண்ணியை செடியில் ஊற்றிடலாம். ஓ, லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுறதுக்கு இப்படி தான் ரெடி பண்ணணும். உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணும்னாலும் சிம்பிளாகவோ இல்லை இதை விட அதிகமாகவோ நீங்கள் பண்ணிக்கலாம். நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு நான் பாலில் பனங்கள் கண்டு போட்டு வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா சக்கரை பொங்கலோ இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்ட ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து விளக்கு ஏற்றுறேன். குபேரன் விளக்குக்கு மட்டும் நெய் ஊற்றிருக்கிறேன். பக்கத்தில் இருக்க அந்த பச்சை கலர் விளக்குக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். குபேரன் விளக்குக்கு நெய் ஊற்றுறது தான் ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பூஜையை தொடர்ந்து 48 நாளோ 9 வாரமோ 9 மாதமோ செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது பெண்களுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய மாதவிடாய் காலம் வரும்பொழுது மட்டும் வீட்டில் வேறு யாரையாவது செய்ய சொல்லுங்கள். அப்புறம் நிறைய பேர் கேட்பீங்க, இந்த பூஜை இவங்க தான் செய்யணுமா இல்லை நான் செய்யலாமா, எனக்கு ஆசையாக இருக்குது நான் செய்யலாமான்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் அந்த ஆடி அம்மாவை வீடியோஸ்லாம் போடும்போது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. எந்த பூஜையுமே சரி, நம்ம மனசார வேண்டிக்கிட்டு நம்ம முழு நம்பிக்கையோடு செய்கிற எந்த ஒரு பூஜைக்குமே பலன் உண்டு, யார் வேணும்னாலும் செய்யலாம். இந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணிவிட்டு மந்திரங்கள் சொல்ல போகிறேன். எப்போவுமே நம்ம ஆரம்பிக்கும் போது விநாயகருடைய பாடல் பாடிட்டு ஆரம்பித்தோன்னா அந்த பூஜை நல்லபடியாக முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு விநாயகர் பாடல் பாடிட்டு அதுக்கப்புறம் 108 லக்ஷ்மி போற்றி இருக்குது அதை சொல்ல போகிறேன். அப்புறம் வந்து லக்ஷ்மி குபேர மந்திரமும் இருக்குது. இது மாதிரி நிறைய மந்திரங்கள் இருக்குது. குபேரனுக்குன்னு உரிய மந்திரங்கள் கூட இருக்குது. நீங்கள் எந்த உங்ககிட்ட கிடைக்குதோ எது விருப்பப்படுறீங்களோ அதை நீங்கள் சொல்லலாம். இந்த மந்திரம் தான் சொல்லணும் அந்த மந்திரம் தான் சொல்லணும்னு கிடையாது. என்கிட்ட இது மாதிரி குட்டி குட்டியாக புக் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கும். அதுலேருந்து ஒரு சில மந்திரங்கள் மட்டும் நான் எடுத்து அந்த மந்திரங்கள் சொல்லிகிட்ருக்கிறேன். இது மாதிரியான புக் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய மந்த்ராஸ் வரும். அப்படி இல்லைனா யூடியூப்பில் கூட அது மாதிரி நிறைய மந்த்ராஸ் வருது. அதையும் மீறி உங்களுக்கு கரெக்டான இது கிடைக்கலனா நான் அமேசானில் சீரீஸோ புக்ஸோ லிங்க் இருக்கான்னு பார்க்குறேன். இருந்தது அப்படின்னா அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படியும் இல்லைன்னா நான் சொல்கிற உங்களுக்கு இந்த மந்திரங்கள்லாம் வேணும்னா சொல்லுங்கள், நான் ஒரு வீடியோவாக கூட நான் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக. 108 போற்றி சொல்லும்போது ஒவ்வொரு போற்றிக்கும் காசை வந்து தட்டில் வைக்கணும். வைக்கும் போது நல்லா சத்தம் கேட்கணும். அது எப்படி நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அப்படியே நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் பூஜைக்கு அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் காமிச்சிக்கிட்டே வரேன். ஓம் தைரிய லக்ஷ்மி போற்றி, ஓம் பஞ்சய லக்ஷ்மி போற்றி, ஓம் பாக்கிய லக்ஷ்மி போற்றி, ஓம் பாஸ்கர லக்ஷ்மி போற்றி, ஓம் புண்ணிய லக்ஷ்மி போற்றி, ஓம் பொருள் லக்ஷ்மி போற்றி, ஓம் பொன்னிற லக்ஷ்மி போற்றி, ஓம் போக லக்ஷ்மி போற்றி, ஓம் மங்கள லக்ஷ்மி போற்றி, ஓம் மகாலட்சுமி போற்றி, ஓம் மாதவ லக்ஷ்மி போற்றி, ஓம் மாதா லக்ஷ்மி போற்றி, ஓம் மாங்கல்ய லக்ஷ்மி போற்றி, ஓம் மாசிலா லக்ஷ்மி போற்றி, ஓம் முக்தி லக்ஷ்மி போற்றி, ஓம் முத்துலக்ஷ்மி போற்றி, ஓம் மோகன் லக்ஷ்மி போற்றி, ஓம் வரம் தரும் லக்ஷ்மி போற்றி, ஓம் வரலட்சுமி போற்றி, ஓம் வாழும் லக்ஷ்மி போற்றி, ஓம் விளக்கு லக்ஷ்மி போற்றி, ஓம் விஜயலட்சுமி போற்றி, ஓம் விஷ்ணு லக்ஷ்மி போற்றி, ஓம் வீட்டு லக்ஷ்மி போற்றி, ஓம் சக்கரை லக்ஷ்மி போற்றி, ஓம் சத்தியலக்ஷ்மி போற்றி, ஓம் சங்கு லக்ஷ்மி போற்றி, ஓம் சந்தான லக்ஷ்மி போற்றி, ஓம் சந்திதி லக்ஷ்மி போற்றி, ஓம் சாந்த லக்ஷ்மி போற்றி, ஓம் சிங்கார லக்ஷ்மி போற்றி. நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு நமக்கு செல்வம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது காசு நமக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ அதுக்காக இந்த பூஜை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். இந்த பூஜையை நான் அந்த மந்திரம்லாம் சொல்லி முடித்த பிறகு நான் வந்து பார்த்திங்கன்னா காசை வந்து இது மாதிரி நல்லா சத்தம் கேட்குற மாதிரி எடுத்து எடுத்து ஒரு 3 முறையோ 5 முறையோ வந்து நீங்கள் பண்ணலாம். பட் தட்டு வந்து நீங்கள் ஒரு வெள்ளி தட்டோ அப்படி இல்லைன்னா ஒரு சில்வர் பித்தளை செம்பு அது மாதிரி தட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சத்தம் வந்து எக்ஸ்ட்ரா கேட்கும். இந்த பூஜையெல்லாம் செஞ்சு முடித்த பிறகு நான் சாம்பிராணியும் கற்பூர ஆராதனையும் காட்ட போகிறேன்.
எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் தேங்காயோட ஓடில் தான் காட்டுவேன். அது மாதிரி காட்டும் போது நமக்கு உடம்புக்கும் நல்லது, அது மட்டும் இல்லாமல் புகையும் நல்லா வரும். வீடு ஃபுல்லாக வந்து புகை இருந்தது அப்படின்னா தான் வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். இந்த இதில் வந்து சாம்பிராணி நான் போடுறது வந்து ஒரு 5 பொருள் சேர்த்து வச்சுருப்பேன். அந்த சாம்பிராணி போடும்போது வீட்டில் எந்த கெட்ட சக்திகளும் வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நமக்கும் அதிகமாக கெட்ட எண்ணங்கள் வராது, நல்ல எண்ணங்களே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சயின்டிஃபிக்கலாக பார்த்தாலும் அந்த 5 பொருள் நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப நல்லது. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கற்பூர ஆராதனை முடிச்சுட்டு நீர் வெள்ளாகவும் இல்லையே அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏதாவது உணவு வேணும்னா சாப்பிட்லாம். அது வரைக்கும் நம்ம எதுவும் சாப்பிடக்கூடாது. விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இருக்க முடியாதவங்க சாப்பிட்டுட்டு இந்த பூஜை பண்ணலாம். என்னுடைய சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதில் போய்ட்டு ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எப்போ போய் வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இந்த பூஜை பண்ணி எல்லாருமே பயன்பெறணும்னு சொல்லிவிட்டு நான் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.